இஸ்ரேல் ஹிஸ்புல்லா கூட்டு ராக்கெட் தாக்குதல். இஸ்ரேலிய ராணுவத்தினர் பலர் காயம். இஸ்ரேல் இராணுவ நிலைகளில் குவிக்கப்பட்டுள்ள டாங்கிகளை குறிவைத்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் டாங்கி எதிர்ப்பு தாக்குதல். பல டாங்கிகள் அழிப்பு என தகவல். பலஸ்தீனம் காசா மருத்துவமனை தாக்குதல். துருக்கியில் 3 நாள் துக்க தினம் அனுஷ்டிப்பு. இஸ்ரேல் தாக்குதலில் காயமடைந்து பலியானோர் எண்ணிக்கை அதிகரிப்பு. இவை பிரதான செய்திகள். காசா மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து சற்று முன்னர் தற்பொழுது ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் அமைப்பினர் என்பன கூட்டாக ராக்கெட் தாக்குதலை நடத்திய வண்ணம் உள்ளனர். வடக்கு இஸ்ரேலின் எல்லை கிராமமான சித்துலா அருகே ஹிஸ்புல்லா ஏவுகணை ராக்கெட் தாக்குதலை நடத்திய வண்ணம் உள்ளது. அதேபோல வடக்கு இஸ்ரேல் நோக்கியும் கடுமையான ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. இதனால் இஸ்ரேலிய தரப்பில் ஏற்பட்ட சேத விவரங்கள் உடனடியாக தெரியவில்லை. பழிவாங்கும் பதிலடி தாக்குதலை தாம் ஆரம்பித்துள்ளதாகவே இருக்கின்றனர். ஹமாஸ் அமைப்பினை முற்றாக அழித்து விட்டோம் என இஸ்ரேல் தெரிவித்து வருகின்ற நிலையிலும் மருத்துவமனை மீது ஜிஹாத் படையினர் ராக்கெட்டை விழுந்து வெடித்ததாக சில காணொலிகளை இஸ்ரேல் வெளியிட்டு வருகின்றது. அதன் பின்னர் தற்பொழுது மிக உக்கிரமான ராக்கெட் தாக்குதலை தற்பொழுது லெபனான தளமாக கொண்டு இயங்கும் ஹிஸ்புல்லா அமைப்பினரும் பலஸ்தீனம் காசா பகுதியை தளமாக கொண்டு இயங்கும் ஹமாஸ் தாக்குதலை ஆரம்பித்துள்ளனர். இதனால் இஸ்ரேல் ராணுவம் மற்றும் மக்களுக்கும் இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. ஆனால் தொடர்ந்து இஸ்ரேல் தமது இழப்பு தொடர்பான எவ்வித சேதங்களையும் இதுவரை தெரிவிக்கவில்லை. வரும் மருத்துவங்களில் இங்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் தெரிய வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் தமது பாதிப்புகளை சமூக வலைத்தளங்கள் ஊடாக தற்போது பகிர்ந்து வருகின்றனர். அதனால் அதனை தடுக்க முடியாத நிலையில் சிக்கி தவித்து வருவதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. பலஸ்தீனம் மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து துருக்கி, துன்சியா மற்றும் சிரியா, ஈராக், ஈரான் போன்ற நாடுகளில் மக்கள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டெழுந்து போராட்டங்களை நடத்திய வண்ணம் உள்ளன. அதேவேளை லண்டன் மற்றும் பிரான்ஸ், ஐரோப்பியாவின் சில நாடுகளிலும் போராட்டங்கள் வெடித்து பறக்கின்றன. இவ்வாறு நிலையில் தற்பொழுது காசா மருத்துவமனையிலிருந்து 500க்கு மேற்பட்ட மக்களுக்கு அந்த மக்கள் தமது கண்ணீர் அஞ்சலிகளை செலுத்தி வருகின்றனர். துருக்கியில் இந்த மருத்துவமனை மீதான தாக்குதலுக்கு 3 நாள் துக்க நாளாக அனுஷ்டிக்கப்பட்டு தேசிய கொடிகள் அறக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டிருக்கின்றன. துருக்கிய அதிபர் எடகோன் அவர்கள் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். இவரது இந்த அறிவிப்பும் மக்கள் மீதான அக்கறையும் கண்டு உலக மக்கள் வியப்புட்டு நிற்கின்றனர். துருக்கி நேரடியாக தற்பொழுது பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதும் ஈரானுடன் கூட்டு சேர்ந்து மிகப்பெரும் நடவடிக்கையினை எதிர்காலத்தில் மேற்கொள்வதற்கான அடித்தளமாக இந்த காசா மருத்துவமனை மீதான இஸ்ரேலின் தாக்குதல் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மிகவும் ராஜதந்திர ரீதியில் மிகவும் தோல்வியடைந்த ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்தியதிலிருந்து அரபு நாடுகள் மிகவும் இறுக்கமாக ஸ்ட்ராங்காக இணைந்து செயல்பட வேண்டிய நிலைக்கு இதை தள்ளிவிடப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது மேற்குலக நாடுகள் எதுவித நடவடிக்கையும் எடுக்காது கண்மூடித்தனமான இருப்பதிலிருந்து அரபிய நாடுகளை ஒதுக்கி வைப்பதாக அரபிய நாடு பல ஊடகங்கள் பல முக்கிய நபர்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். இது அணி சேராமல் இருந்த அரபு நாடுகளை அணி சேர வைத்து தமது எதிரிகளுக்கு மிக நெருக்கமான நெருக்குதலை வழங்கும் நோக்குடன் இவர்கள் செயல்பட வாய்ப்பு இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் தமது எரிபொருள் ஏற்றுமதியை ஆயுதமாக எடுத்து மேற்கு நாடுகளை அடிபணிய வைக்கும் நடவடிக்கையில் இறங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் திடீர் பயணமாக சவுதிக்கு பயணம் செய்துள்ளார். அங்கு மிக முக்கியமான பேச்சுவார்த்தையில் சவுதிய இளவரசுடன் ஈடுபட்டிருக்கிறார். அதன் ஒரு அங்கமாக இந்த எரிபொருள் ஏற்றுமதி தடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. லெபனான் ஹிஸ்புல்லாக்கள் தற்பொழுது இஸ்ரேலின் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை இலக்கு வைத்து கடுமையான ராக்கெட் ஏவுகணை தாக்குதலை நடத்திய வண்ணம் உள்ளனர். இஸ்ரேலிய ராணுவம் லெபனான் எல்லையில் பல 100 டாங்கிகளை குவித்து தயார் நிலையில் உள்ளனர். அவ்வாறு குவிக்கப்பட்டுள்ள டாங்கிகளை குறிவைத்து தமது டாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் மூலம் துல்லியமாக தாக்கி வருகின்றனர். சமீப சில நாட்களாக ஹிஸ்புல்லா அமைப்பினர் நடத்தி வரும் இந்த தாக்குதல் காட்சிகள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. சற்று முன்னர் ஹிஸ்புல்லா அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் தமது தரப்பில் 4 படையினர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் உத்தியபூர்வமாக 4 என தெரிவிக்கப்படுகின்ற பொழுதும் இழப்புகள் அதிகம் எனவே பலராலும் கூறப்படுகின்றது. தொடர்ந்து குறைவைத்து தாக்கி அளித்து வரும்
டாங்கு எதிர்ப்பு ஏவுகணைகள் இஸ்ரேல் தரப்புக்கு மிகவும் சவால் நிறைந்த ஒன்றாக ஹிஸ்புல்லா அமைப்பு மாறப்போவதையும் மாற்றம் பெற்றுள்ளதையும் இந்த குறுவைத்து தாக்கும் டாங்கு எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல் கட்டியமிடுகின்றன. காத்திருங்கள், விரைவில் சந்திப்போம்.